ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2024 ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு நடைபெறப்போகிற புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். 2024 ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமைகிறதுங்க. அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய 2024 ஆண்டு மிதுன ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அவர்கள் என்ன மாதிரியான நன்மைகளை அடைய போகிறாங்க, கல்வி, திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி இவை எல்லாத்துலேயுமே யோக பலன்கள் கிடைக்க பெறுமா, என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நேர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஆங்கில புத்தாண்டான 2024 வருடம் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கு. அதோடு வருடம் பிறக்கும் சமயத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் கணக்கிடும்போது இந்த ஆண்டு பொதுவில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆங்கில புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல குரு, 4வது இடத்துல கேது, 6வது இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, 7வது இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை, 9வது இடத்துல சனி பகவான், 10வது இடத்துல ராகு அப்படின்னு கிரக நிலைகள் அமைய காணப்படுது. இந்த அமைப்பு மற்றும் இந்த வருடத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்களின் அடிப்படையில் இந்த வருடமானது உங்கள் அமைதிக்கு பரிசாக ஆனந்தத்தை தரக்கூடிய வருடமாக இருக்க பெறுங்க. அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளில் முடக்கம் கூடாது. அதே மாதிரி மேலதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாங்க. உடன் இருப்போர் குறைகளை பெரிதுபடுத்த பேசுவது வேண்டாம். அது உங்களுக்கு தான் பிற்காலத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஆண்டின் தொடக்கத்தில் பொறுமையாக இருந்தால் படிப்படியான பதவி பொறுப்புகள் உயர்வுகள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வேலைக்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா நேர் வழியில் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் வெட்டு கொடுத்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தம்பதியர்களிடையே 3வது நபர் தலையீட்ட அனுமதிக்க வேண்டாம். பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுக்கிறதை விட குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி அனாவசிய கடன்கள் வாங்க வேண்டாங்க. செய்யக்கூடிய தொழில் சீரான வளர்ச்சி பெறும். உங்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கிறவங்க ஆலோசனைகளை அவசியம் கேட்டுக்கொள்ளுங்க. அது நிச்சயம் நன்மையை தரும். வெளிநாட்டு வர்த்தகத்தில் தரத்தில் கொஞ்சம் கவனம் முக்கியங்க. கடன் அட்டைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்க அகலக்கால் வைப்பது கூடவே கூடாதுங்க. மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களே இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சற்று கோபத்துடன் இருப்பீங்க. உங்கள் உறவை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். திருமணமான வங்க தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கென போதுமான நேரத்தை செலவிட வேண்டியது அவசியங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகி அதை சமாளிக்க முடியாமல் போயிடும். அதே போல வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்களும் சொந்தங்களும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிப்பவர்களாகவும் மாறலாம். அவர்களுடன் சேர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இந்த ஆண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு. இந்த ஆண்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய லட்சியமும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டு வியாபாரம் லாபகரமாகவே இருக்குங்க. சர்வதேச தொடர்புகளை கொண்டிருப்பது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி செல்வ வளத்தை அதிகரிக்கவும் உதவுங்க. உடன் பிறந்தவங்க உங்களை நேசிக்க செய்வாங்க. ஆனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை குறையவும் ஆரம்பிக்கலாம்.
இருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க முடியாமலும் போகலாம். நண்பர்கள் யாரு, எதிரிகள் யாரு என்பது இந்த சமயம் வெட்ட வெளிச்சமாகும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்கள் உங்களுடன் நின்று உங்களின் பெரிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே சமயம் மாணவர்கள் தங்கள் படிப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் உதவி பெறுவாங்க, சில வெற்றிகளையும் பெறுவாங்க. பணிபுரிய தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த துறையிலையுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வருடத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் அதீத நம்பிக்கையில் ஈடுபடாமல் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. தனிப்பட்ட தகவல்களை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த 2024 ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதாரணமான ஒரு வருடமாகத்தான் அமையப்பெறும். தொழில்துறையில் நல்ல வெற்றியை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் பொருளாதாரத்தில் இந்த ஆண்டு நீங்கள் மிகப்பெரிய பரிசு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். மிதுன ராசிக்காரர்கள் வருடத்தின் ஆரம்ப நாட்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் பொறுமையுடன் முன்னேற்ற பாதையில் செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. பதவி உயர்வு, உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு, உரிய இடத்திற்கு மாற்றம் போன்ற வெற்றிகள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுங்க. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தாங்க இருக்கும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமின்மையும் ஏற்படலாம். பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவர்களுடன் வாதங்கள்லையும் ஈடுபடலாம். சில தவறான புரிதலின் காரணமாக உங்கள் திருமண உறவு பலவீனமாகவும் இருக்கலாம். அதனால் ஏதேனும் தவறான புரிதல் அப்படி இல்லைன்னா சந்தேகம் அப்படின்னு இருந்தால் உடனடியாக நீக்கிக் கொள்ளுங்க. இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு மகிழ்ச்சி தருவதாக அமையப்பெறும். நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து சென்றால் பொறுமையுடன் எந்த பிரச்சனையையும் கையாளக்கூடிய பட்சத்தில் உங்கள் மனைவியுடன் நீங்கள் நல்ல உறவை வலுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் நன்மையை தரும். உங்கள் துணை உங்கள் வெற்றிகரமான முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பாங்க. குழந்தைகளுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. கல்வியில் அவர்களினுடைய செயல்பாடு பாராட்டுக்குரியதாகவே அமையப்பெறுங்க. அவர்களினுடைய முன்னேற்றம் உங்களுடைய புன்னகைக்கு காரணமாகவும் அமையப்பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய நிதி வாழ்க்கையில் சில பெரிய சாதனைகளை பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார பலன்களுக்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க. வியாபாரத்தில் புதிய யோசனைகள் உங்களுடைய நிதி லாபத்தை அதிகரிக்க உதவும். இந்த ஆண்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த ஆண்டில் வெளிநாட்டு பயணமும் செல்வதற்கான வாய்ப்பிருக்கு. அயல்நாட்டு தொடர்புகளால் பண பலன்களையும் பெற முடியும். ஆனால் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு பணத்தின் பின்னால் ஓடக்கூடாது. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை பராமரிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும். சமூகத்தில் உங்களினுடைய அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். இது தவிர ஆண்டின் இறுதியில் இந்த துறையில் முன்னேற பல்வேறு வாய்ப்புகளையும் பெற முடியும். நீங்கள் ஒரு வேலையில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும். நீங்கள் உங்களுடைய நிறுவனத்திடமிருந்து பெரிய பரிசையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சூழ்நிலைகள் ஒரே மாதிரியாக எப்பொழுதுமே இருக்காது. அதனால் சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய நிதி வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் உணரலாம். ஆனால் இந்த நேரத்தில் பீதியடைய வேண்டாம். மாறாக நல்ல நேரத்திற்காக காத்திருங்க. வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு மிக மிக முக்கியமானதாக அமையப்பெறுகிறது. பல்வேறு ஆதாரங்களில் இருந்து பண பலன்கள் பெறப்போகிறீங்க. சில சமயங்களில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் கூட வரலாம். பார்ட்னர்களிடையே பரஸ்பர தகராறும் ஏற்படலாம். ஆனால் அதை கண்டு அச்சமடைய தேவை கிடையாது. பொறுமையாக இருங்க, எல்லாமே சரியாகிடும். நீங்கள் மருத்துவர்கள், கல்வி மற்றும் மேலாண்மை துறையுடன் தொடர்புடையவராக இருக்கக்கூடிய பட்சத்தில், அப்படி இல்லைனா உங்களுடைய பணத்தை தொடர்புடைய துறைகள்
துறைகளில் முதலீடு செய்யறீங்க அப்படின்னா நிலையான வருமானம் நிச்சயம் கிடைக்க பெறுங்க. இந்த ஆண்டு உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக அமையப்பெறுகிறது. உங்கள் காதல் துணையுடன் சிறப்பான நேரத்தை அனுபவிக்கலாம். இந்த நேரத்துல உங்கள் காதல் வாழ்க்கையில நீங்க மிகவும் மகிழ்ச்சியாயிருப்பீங்க. உங்கள் உறவை ஒரு படி மேல கொண்டு செல்வது பற்றி நீங்க சிந்திக்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் உங்கள் அன்பின் பிணைப்பை நீங்க மேலும் வலுப்படுத்துவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சாதகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் சில நேரங்களில் நீங்க உடல்நலம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனா ஆண்டின் தொடக்கத்துல, அதாவது ஜனவரியில, உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த நேரத்துல நீங்க தோல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். மார்ச் முதல் நவம்பர் வரையிலான காலம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. இருந்தாலும் சிறு காரணங்களால அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இருப்பினும் இந்த நேரத்துல கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்க. பொழுதுபோக்கினால் மன அழுத்தம் நீங்க பெறுங்க. டிசம்பர் மாதம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமா கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் ஏற்படுங்க. நீங்க அதை சாதாரணமாக கருதினாலும் அதனை உடனடியாக குணப்படுத்த முயற்சி செய்வது மிக மிக நல்லது. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்து வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும், துன்பங்கள் விலகும், வீட்டில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும்.